Hello students, in the video 11th chemistry unit 8 physical and chemical equilibrium thala, chemical equilibrium patti paakaporum. Equilibrium na enna na ipo nammala sutti nadakkakoodiya nariya reaction la vandu rendu vagaiyana reactions irukku. Onnu vandu irreversible reaction, innonu vandu reversible reaction. Irreversible reaction na enna na ipo a plus b adhavadhu rendu reactant seindhu product form pannichu appadina indha product vandu marubadiyum reactant ah maatha mudiyadhu indha maari reactions ellame vandu irreversible reactions idhe oru sila reaction vandu indha reactant vandu product ah maarum marubadiyum indha product vandu reactant ah maarum so forward reaction um backward reaction um nadakkum andha maari reaction per da vandu reversible reaction இந்த மாதிரி ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுறதும் ப்ராடக்ட் வந்து ரியாக்டண்ட்டாக மாறும்போதும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்ட் வந்து சமநிலையில் இருக்கும் அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் வந்து ஈக்குலிப்ரியம் சொல்லுவாங்க இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குன்னா இப்போது ஒரு கண்டெய்னரில் வந்து ஏவும் பியும் எடுத்துக்கிட்டோம் ஸோ ஏ பி மட்டும்தான் இருக்குது இல்லையா இந்த ஏவும் பியும் ஒன்றோட ஒன்று மோதி மோதி வந்து நமக்கு சிடி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து உருவாகுது அப்போது இதில் வந்து சிடி சிடி ஆரம்பத்தில் பார்க்கும்போது இந்த ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் இந்த சிடியுடைய கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும் இப்போ நம்ம ரியாக்ஷனுக்காக இந்த பக்கம் எழுதியிருக்கிறோம் ஆக்சுவலாக ரியாக்ஷன் எப்படி நடக்கும் ஒரே கண்டெய்னரில் தான் வந்து ஏபி எடுத்திருப்போம் இந்த ஏபி வந்து ஒன்னோட ஒன்றா மாதிரி சிடியாக மாறும் அந்த சிடியும் இங்கே தான் இருக்கும் இல்லையா ஸோ சிடி இப்போது இந்த ரியாக்டன்ட்டுடைய எண்ணிக்கை குறைஞ்சி ப்ராடக்டோடைய எண்ணிக்கை அதிகமாகும்போது இந்த சியும் டியும் ஒன்றோட மோதி மறுபடியும் ஏபி வந்து நிறைய இருக்கிற மாதிரி உருவாக்கும் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த ஏபி சிடியாக மாறுறதும் இந்த சிடி வந்து ஏபியாக மாறுறதும் ஒரே ஈக்குவலாக இருக்கும் அந்த ஸ்டேஜ் தான் வந்து ஈக்குலிப்ரியம் சொல்லக்கூடியது இதை தான் வந்து நம்ம புக்கில் கிராஃப் போட்டு காமிச்சிருப்பாங்க அதாவது டைமை பொறுத்து ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா அந்த டைமை பொறுத்து அந்த ரியாக்ஷனுடைய ரேட்னா ஸ்பீடு இப்போது இதில் ரெண்டு ரியாக்ஷன் இருக்குது ஒன்று வந்து ஃபார்வேர்ட் ரியாக்ஷன் இன்னொன்று வந்து பேக்வேர்ட் ரியாக்ஷன் இல்லையா இப்போ பார்த்திங்கன்னா ஃபார்வேர்ட் ரியாக்ஷன் நான் நடக்குன்னு பார்ப்போம் ஃபார்வேர்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஏபி அப்படிங்கிற ரெண்டு ரியாக்டன்ட் தான் இருக்கும் ஸோ இந்த கண்டெய்னர் ஃபுல்லாகவே வந்து ஏபி தான் இருக்கும் அந்த ஏபி வந்து ஒன்றோட ஒன்று கொலாய்டாகி சிடியாக மாறுது அப்போது அந்த இடத்துல ஏபி அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான கொலிஷன் நடக்கும் ஸோ ரியாக்ஷன் ரேட்டும் அதிகமாகும் இன்ஷியலாக அப்புறம் கொஞ்சம் நேரம் போகும்போது என்னாகும் இதோட கான்சன்ட்ரேஷன் குறையும் இந்த ப்ராடக்டுடைய கான்சன்ட்ரேஷன் தான் அதிகமாகும் அப்போது ஃபார்வேர்ட் ரியாக்ஷனுடைய ரேட் வந்து ஃபஸ்ட்டில் அதிகமாக இருக்கும் போக போக குறையும் இதே பேக்வேர்டு பார்க்கும்போது எப்படி இருக்கும் ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஏபி மட்டும்தான் இருக்கும் சிடியே இருக்காது ஸோ அப்போ தான் அங்கே ரியாக்ஷன் நடக்காது ஸோ அப்போ இதோடைய ரியாக்ஷன் ரேட் வந்து கம்மியாக இருக்கும் டைம் போக போக கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக ரேட்டும் அதிகமாகும் அப்புறம் குறிப்பிட்ட டைமில் வந்து இதோடைய ரியாக்ஷன் ரேட்டும் அதாவது ஃபார்வேர்ட் ரியாக்ஷனுடைய ரேட்டும் பேக்வேர்ட் ரியாக்ஷனுடைய ரேட்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும் இந்த ஸ்டேஜ் தான் வந்து ஈக்குலிப்ரியம் ஸ்டேஜ் அடுத்ததாக இன்னொரு கிராஃப் போட்டிருப்பாங்க டைமுக்கும் கான்சன்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம ரியாக்டன்ட் ப்ராடக்டோடைய அந்த அளவு தான் சொல்கிறாங்க ஆரம்பத்தில் வந்து ஏபி தான் அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த ஏபி வந்து அதிகமாகும் ஸோ மேலே இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரியாக்டாகி குறைஞ்சிக்கிட்டே கீழே வரும் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் சிடி அப்படிங்கிறது ஆரம்பத்தில் கம்மியாக இருக்கும் அப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இல்லையா ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜ் தான் வந்து ஈக்குலிப்ரியம் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் இதனுடைய கான்சன்ட்ரேஷனும் அதாவது ஃபார்வேர்ட் ரியாக்ஷனுடைய கான்சன்ட்ரேஷனும் பேக்வேர்ட் ரியாக்ஷனுடைய கான்சன்ட்ரேஷனும் வந்து மாறாமல் இருக்கும் நோ சேஞ்ச் ஈக்குவலாக இருக்கும் இந்த ஈக்குலிப்ரியம் வந்து டைனமிக் ஈக்குலிப்ரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போது இந்த ஏவும் பியும் ரியாக்ட் ஆகி சிடியாக மாறுது அப்புறம் இந்த சியும் டியும் வந்து ரியாக்ட் ஆகி ஏபியாக மாறுது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரியாக்ஷனுடைய ரேட் வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது ரியாக்ஷன் வந்து நின்று போகாது
இந்த இடம் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ரியாக்ஷன் வந்து நடக்காது, எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னா, ஏபி வந்து சிடியாக மாறக்கூடிய அந்த அளவும் சிடி வந்து ஏபியை மாறக்கூடிய அளவும் ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கு தான் நம்ம புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கில் வந்து ரெண்டு ஃப்ளோர் இருக்குது. இப்போது கீழேருந்து மேலே போகிறாங்க, அதே மாதிரி மேலேருந்து கீழே வராங்க. ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும், ஒரு 100 பேர்னா 100 பேர் மேலே போகிறாங்க, 100 பேர் கீழே வராங்க. அப்படிங்கும்போது இங்கே ஒரு 50-50 பேர் இருக்காங்க. அப்போது ஒரே அளவில் ஒரே ஸ்பீடில் இந்த 100 பேர் போகிறதும் 100 பேர் கீழே வர்றதும் வந்து வேறு வேறு ஸ்பீடு கிடையாது, ஒரே ஸ்பீடில் ஒரே அளவில் வந்து மேலேயும் கீழேயும் போகும்போது ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய எண்ணிக்கை வந்து சமமாக இருக்கும். ஸோ மேலேயும் வந்து 150 பேர் கீழே 150 பேர் இருந்தது கிடையாது. இப்போ 150 150 ஒரே இடத்துல இருக்கிறது கிடையாது, 100 பேர் மேலேயும் கீழேயும் வந்து போய்கிட்டே இருக்காங்க. டைனமிக் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். டைனமிக் ஈக்குலிபிரியம்னா தமிழில் இயங்கு சமநிலை. ஸோ அங்கே வந்து ப்ராசஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கு, ஆனால் ஈக்குவல் ஸ்பீட் நடக்குது, ஈக்குவல் கான்சன்ட்ரேஷனில் நடக்குது, அதுதான் விஷயம். கெமிக்கல் ஈக்குலிபிரியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஹைட்ரஜன் கேஸ் இருக்குது அப்படின்னா அயோடின் கேஸ் கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து 2 மாலிகுலர் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைட் கேஸ் கிடைக்கும். இது ஒரு ஈக்குலிபிரியம் இருக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன்.